பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேர்றதுக்கு, வியாபாரம் பெறுகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசியம் மை செய்யறது எப்படி, ஒரு ஈஸியான முறையில் நம்ம மை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பக்கத்துலேயே பிடிச்சிக்கணும், அது கறி படணும் நமக்கு, இவ்வளோதான், வேறு ஒன்றும் கான்செப்ட் ஒன்றும் இல்லை. அந்த கறி அதில் பிடிக்கும், அதை நீங்கள் கையிலேயே வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எதாவது ஒரு கம்பி கிம்பி கட்டி இல்லை ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி நீங்கள் பிடிக்கிச்சுன்றதுக்கு பதில் இப்படி வச்சாலும் சரி, இந்த சட்டிப்பானெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் பல்லான்னு ஒன்று இருக்கும். பல்லான்னா சின்ன தட்டு மாதிரியே வந்து மண்ணால் இருக்கும், பல்லான்னு சொல்லுவாங்க இது. இந்த கல்யாணத்துங்கள்லாம் கூட அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பணம் பொருள் செல்வங்களையும் சரி, வியாபாரத்தை அதிகப்படுத்துகிறக்கூடிய சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மை பயன்படும். இது கொஞ்சம் மெனக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இது நல்லா வேலை செய்யும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேர்றதுக்கு, வியாபாரம் பெறுகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசியம் மை செய்கிறது எப்படி, ஒரு ஈஸியான முறையில் நம்ம மை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வழக்கமாக சொல்கிறது தான், நமக்கு பணமும் வேணும், பொருள் வேணும், அப்புறம் வியாபாரம் நல்லா பெருகணும், வியாபார வசியங்கள் ஆகணும், போகிற இடம் காரிய வர இடங்கள்லாம் காரிய சித்தி அடையணும், அதனால் செல்வ செழிப்பு, செல்வங்கள், பண லட்சங்கள் இதெல்லாம் சேரணும் அப்படின்னா நிறைய ஆன்மீக வழிமுறைகளில் இது ஒரு வழிமுறை, மை வச்சுக்கிறது. சரி, இந்த மையை சைவ முறையில் நம்ம செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு என்ன பண்ணணுன்னா, மஞ்சள் கலர் இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைப்பாங்க இல்லையா, அந்த லைனிங் துணி மஞ்சள் கலரில் ஒரு அரை மீட்ரு ரெடி பண்ணணும். அந்த அரை மீட்டரை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் அதை நல்லா தோய்ச்சி காய போடுங்க. ஏன்னா அந்த துணியில் வந்து அந்த கஞ்சி இருக்கும், அந்த இந்த கஞ்சி இருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது, அது சாதாரண துணி மாதிரி மாறணும். அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி நல்லா அலசி அந்த கஞ்சி சுத்தமாக போயிடணும். போகிற அளவுக்கு அதை துவச்சி நேரில் காய போட்டு எடுத்து நல்லா கசக்கிங்க, அதை நல்லா கசக்கி தயார் பண்ணி வச்சுங்க. அது நல்ல துணி, சாதாரண நம்ம வழக்கமான துணி மாதிரி ஆயிடணும், அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரி தயார் பண்ணிங்க. தயார் பண்ண பின்னாடி நமக்கு வந்து ஒரு அரை லிட்ரு பசும்பால் வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் வேணும், ஒரு 20 பீஸ் 30 பீஸ் ஏலக்காய் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பொடியாக்கிடுங்க. நல்லா பொடியாகணும், அதோடு எதையும் கலந்துடாதீங்க, கலந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா பொடி ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் கலக்கக்கூடாது எதுவுமே. சில பேர் சக்கரை போட்டு அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எதுவுமே கிடையாது. அதனால் வெறும்னு அந்த ஏலக்காவை வச்சு பொடி பண்ணி வச்சுங்க. பொடி பண்ணி இந்த 1/2 லிட்ரு பால் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா பசும்பால், இந்த பசும்பாலில் அந்த ஏலக்காவை போட்டு நல்லா கலக்கிடுங்க. சக்கரை கிக்கரெல்லாம் போட்டுடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. பசும்பாலில் இந்த ஏலக்காய் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த துணியை நம்ம வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள், நம்ம துவச்சி கீச்சு எது இந்த லைனிங் துணியை துவச்சி வச்சுருக்கோம்ல, அந்த துணியை தூக்கி அந்த பால்குள்ளே போட்டு முக்கிடுங்க. நல்லா முக்கி நம்ம துணியை அலசுவோம்ல, அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணணும். அந்த பால் வந்து பூரா அந்த துணியில் நல்லா ஊறணும், ஊறுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி முடித்ததும் அதை அப்படியே எடுத்து நிழலில் காய வச்சுருங்க. எது அந்த துணியை அப்படியே எடுத்து நிழலில் காய வச்சுருங்க, வெயிலில் காய வைக்கக்கூடாது, துணியை பிழியாதீங்க. அதுவாக அந்த பாலெல்லாம் வடிஞ்சு சொட்டு சொட்டாக வடிஞ்சு கீழே வடிஞ்சு போகும், அதுக்கு தகுந்த மாதிரி இடமா போட்டு விடுங்க அதை, அவ்வளோதான். இப்போ இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த துணி காஞ்சி கொஞ்சம் முரண் ஆகிடும், ஏன்னா பாலெலாம் பட்டுருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் முரண் ஆகிடும். இப்போ அது நல்லா காஞ்ச பின்னாடி நிழலில் வெயிலில் காயக்கூடாது, நல்லா நிழலில் காஞ்ச உடனே எடுத்து இப்போ அதை நல்லா கையில் கசக்குங்க. கசக்குனிங்கன்னா அந்த ஏலக்காய் பொடி கிடி இதெல்லாம் கூட உதிரி போயிடும், உதிரியாகி அதெல்லாம் கீழே கொட்டிட்டா இப்போ பழையபடி நமக்கு துணி மட்டுமே மிஞ்சிருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி திரி செஞ்சுக்கணும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பீடி சுருட்டுற மாதிரி சுருட்டி சுருட்டி திரி செஞ்சுங்க. நல்லா இவ்வளோ நீட்டு ஒரு உங்களுடைய விரல் நல்லா நீளமாக அளவுக்கு நீட் நீட்டாக திரி செஞ்சுங்க. ரெண்டு விரல் நீட்டாக அளவுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இது ஆள்காட்டி விரல், இது மாதிரி ரெண்டு நீட்டம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஜானுக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். திரியை செஞ்சுங்க, நல்லா சுருட்டிங்க. இல்லை நீட்டாக சுருட்ட வரலன்னா சின்ன திரியே கூட, அதாவது உங்கள் விரல் அளவு கூட நீங்கள் செய்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இது வந்து எத்தனை திரி வருதோ அத்தனை திரியை தயார் பண்ணுங்கள். தயார் பண்ணி இப்போ இந்த எல்லா திரியும் எடுத்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் தேங்காய் வாங்கி அந்த தேங்காய்க்குள்ளே போட்டு இதை ஊற விட்ருங்க. எதே இந்த திரிகளை பூரா அதில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம தயாராகிட வேண்டிதான். எப்படின்னா, அகல் விளக்கு எடுத்துங்க, அந்த அகல் விளக்கில்
நெய் ஊற்றி இந்த திரி போட்டு ஏற்றுங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் நம்ம மண் அகல் இருக்குல்ல, அந்த அகல் விளக்கில் இந்த திரியை போட்டு நெய் ஊற்றி ஏற்றிங்க. முழுசாக நெய்யில் எரியல அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் கலந்துக்கலாம், தேங்காய்னையும் நெய்யும் கலந்துக்கலாம். கலந்து ஏற்றினீங்கன்னா இப்போ எரிய ஆரம்பிச்சிடும். இது எது இந்த திரி எரிய ஆரம்பிக்கும். இப்போ இன்னொரு அகல் எடுத்துங்க, மண் அகல். அந்த அகலை எடுத்து சுத்தமாக தொடச்சி, அது எரியுது இல்லை, அந்த எரியிற புகையில் அந்த அகலோடைய அகலை கவுத்து காட்டுங்க. கவுத்துக்கன்னா அந்த கிண்ண மாதிரி இருக்கிற பகுதியை காட்டுங்க. உள்ளே காட்டினீங்கன்னா இந்த திரியிலேருந்து வர புகை பூரா அந்த இதில் பிடிக்கும், அந்த கறி பூரா அந்த அகலில் பிடிக்கும். அதாவது அகலை நம்ம நிமித்தி இல்லாமல் கவுத்தோம்னா கிண்ணம் கவுந்தா மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டைலில் வச்சு கவுத்து பிடிச்சிங்கன்னா இந்த கறி பூரா அதில் ஏறும். எவ்வளோ நேரம் நீங்கள் அதில் பிடிக்கிறீங்களோ பிடிச்சி அந்த கறியை சேமிச்சிங்க. ஒருவேளை அதை கையில் ரொம்ப நேரம் பிடிக்க முடியலன்னா நீங்கள் ஏதாவது உங்கள் ஐடியாவை பயன்படுத்தி அதை இப்படி செட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இந்த விளக்கிலேருந்து எரியிற இந்த கறி, இந்த துணி திரியிலேருந்து எரியிற நெருப்புலேருந்து வரக்கூடிய கறி அந்த அகல் விளக்கில் போய் படணும், பக்கத்துலேயே பிடிச்சிக்கணும். அது கறி படணும் நமக்கு, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கான்செப்ட் ஒன்றும் இல்லை. அந்த கறி அதில் பிடிக்கும். அதை நீங்கள் கையிலேயே வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏன்னா ஒரு கம்பி கிம்பி கட்டி இல்லை ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி நீங்கள் பிடிக்கிச்சுன்றதுக்கு பதில் இப்படி வச்சாலும் சரி, இல்லை அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அப்போல்லாம் இப்போ கிடையாது, இப்போலாம் எல்லாம் மாற்றிட்டோம் இல்லையா. அப்போல்லாம் என்ன பண்ணால், இந்த சட்டிப்பானெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் பல்லான்னு ஒன்று இருக்கும். பல்லான்னா சின்ன தட்டு மாதிரியே வந்து மண்ணால் இருக்கும், பல்லான்னு சொல்லுவாங்க. இது இந்த கல்யாணத்துங்கள்லாம் கூட அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பானைங்களுக்கெல்லாம் அதை வச்சு மூடலாம். ஒன்றும் இல்லை, பெரிய சைஸ் அகல் மாதிரி இருக்கும், இவ்வளோதான். அது பல்லா அது பேருன்னு சொல்லுவாங்க, அது மடக்குன்னு சொல்லுவாங்க, ஏதோ ரெண்டு மூணு பேர் இருக்கு. அதை வாங்கி என்ன பண்ணுவோம்னா, இப்படி கவுத்து வச்சு ரெண்டு கல் வச்சுருவோம். நடுப்புற எடுத்தும்போது இந்த அகலை உள்ளே வச்சுட்டோம்னா அந்த பல்லால் என்ன பண்ணோன்னா, இது இந்த கறி எரிஞ்சு 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 இந்த பல்லா பூரா உள்ளே பூரா கறி பிடிச்சிரும். அது அவ்வளோதான், அந்த பல்லாவை நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி முடியலன்னா நீங்கள் அகலில் கூட கை அப்பப்போ வச்சு கறி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு அதில் ஒரு சொட்டு நெய்யை விட்டு நல்லா அப்படி குழச்சிங்கன்னு வச்சிங்களேன், கறி மை மாதிரி வந்துடும் இப்போ உங்களுக்கு, இவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணி சேகரித்து வச்சிங்க. இது கூட வந்து இந்த மாதிரி மையை சேகரித்ததுக்கு பின்னாடி, கொஞ்சம் தயார் பண்ணி வச்ச பின்னாடி என்ன பண்ணுங்கள், அதில் ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், அதை கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதை எடுத்து நெத்தியில் இட்டுன்னு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு பணம் பொருள் செல்வங்களையும் சரி, வியாபாரத்தை அதிகப்படுத்துகிறக்கூடிய சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மை பயன்படும். இது கொஞ்சம் மெனக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இது நல்லா வேலை செய்யும். நம்ம மெனக்கிட்டாலும் வேலை செய்யணும்ல. இன்னொன்று, எல்லாமே ஒரு கஷ்டம் நினச்சா கஷ்டம்தான், இது எல்லாம் ஈஸியானது தான். கொஞ்சம் அதுக்குன்னு டைம் எடுத்துக்கிறோம், இவ்வளோதான். அந்த கறியை வந்து நிறைய சேமிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. இல்லைன்னா அன்னன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா கூட அன்னன்னைக்கு கறியை பிடிச்சி இந்த நெய்யை லைட்டாக தொட்டு குழைச்சி நெத்தில் இடுன்னு போயினே இருக்கலாம். வாசனை இருந்தால் கொஞ்சம் எப்போவுமே வசீகரத்துக்கு வாசனை அவசியம். அதுக்கு ஜவ்வாதை கொஞ்சம் கலந்திங்கன்னா நல்லா வந்துடும். அது இந்த மாதிரி சேகரிக்கலாம். இது இல்லைன்னா இன்னும் கூட ஒன்றில் சேகரிக்கலாம், பட் அது கொஞ்சம் இதை விட பவர் குறையும். சில்வர் தட்டை கவுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த கறியெல்லாம் எடுத்துக்கும், நிறைய கறி தரும் அது நமக்கு. ஏன்னா வழித்தோம்னா சில்வர் தட்டிலேருந்து அப்படியே வழியும். என்னென்னா பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மண்ணில் இருந்து பிடிச்சோம்னா பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி பண்ணலாம், இது கொஞ்சம் ஈஸியானது. வெத்தலையில் பிடிக்கலாம் அது, ஆனால் வெத்தலை மாற்றிக்கினே இருக்கணும். அப்புறம் வந்து இந்த வாழைப்பூ இருக்குல்ல, வாழைப்பூவுடைய அந்த இதழ் பூ எடுத்துட்டோம்னா அந்த எதழ இருக்கும் பாருங்கள், அதுலேயும் பிடிக்கலாம். அதில் பிடிச்சாலும் பவர் தான், ஆனால் அதெல்லாம் அடிக்கடி நீங்கள் மாற்றணும், இப்போ அப்பப்போ கிடைக்காது இல்லை. அதனால் தான் மண்ணில் வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டு, அது பாட்டு எப்போனாலும் பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அது. அதனால் நீங்கள் இது மாதிரி பாருங்கள், இதில் எது மாதிரி உங்களுக்கு செய்ய முடியுமோ செஞ்சு நெத்தில் இட்டுங்க, அவ்வளோ நல்லது. ஐஸ்வர்யம் பணம் பொருளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், வியாபாரத்துக்கு வசீகரத்தை உருவாக்கும், வியாபார ஸ்தலங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம கடை வச்சுருக்குறோம், ஜனங்கள் கொஞ்சம் ஜனவசிங்கள்லாம் வரணும், கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும்னா இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்கிறபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.